ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 16/1/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படியெல்லாம் ஓப்பன் ஆகலாம், அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த பங்குகளுக்கு நியூஸஸ் இருக்குது, அதில் நாம் எந்தெந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மறக்காம பாருங்க, பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ மார்க்கெட் ஏன் ஏறுது, சில ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன காரணங்களால இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, ஏன் இறங்கியிருக்கு அப்படிங்கிற நியூஸஸ் தெரியும் போது அது அடுத்த நாள் கண்டினியூவிட்டியாக ஆகுமா அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனுக்கு நம்மளை வரலாம். ஸோ அதனால போஸ்ட் மார்க்கெட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம 16ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் மொபி ஆண்ட் வெப்ல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கலாக அவங்களோட கணிப்பு இந்த இன்னைக்கு உண்மையாகவே நல்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு புது கேலண்டர் இயர் வந்து அன்டவுட்டபிளி பெஸ்ட் டே அப்படிங்கிறத கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட இந்த முக்கியமான ஏற்றம் நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு ஏற்றமாக இருக்குது அப்படின்னும், இது அப்வர்ட் டைரக்ஷனுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக பேசும்போது புல்லிஷ் டைமண்ட் பேட்டர்னை வந்து இது ஆக்டிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கேண்டலும் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10,970 அப்படிங்கிற லெவலை தாண்டி நிஃப்டி போகும்போது நிச்சயமாக 11,150 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னும், சப்போஸ் டவுன் சைட்ஸாக போகுது அப்படின்னா 10,820 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணக்கூடாது, அப்படி கட் பண்ணுச்சுன்னா 10,777 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரால் நல்லா அருமையாக ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ஒரு டவுனுக்கு தான் போகும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து எதுக்குமே வந்து தயாராக இருப்போம். ஸோ நம்ம வந்து குளோபலை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் நியூஸஸை பொறுத்து தான் மார்க்கெட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தினம் தினம் ஒவ்வொரு லைவாக ஒவ்வொரு விஷயங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இதில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம என்ன ட்ரேடர், நம்ம ட்ரேடரா இல்லை இன்வெஸ்டரா இல்லை ஸ்விங் ட்ரேடரா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ஒர்க் பண்ணிக்கணும். நான் ட்ரேடர் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடரா ஸ்விங் ட்ரேடரா, இன்ட்ராடே ட்ரேடர்னா நான் இன்னைக்கு வாங்கினேன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸ்விங் ட்ரேடர்னா என்னோட டார்கெட் என்ன, என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன. இன்வெஸ்டர்னா இது ரெண்டை பற்றியும் கவலையே படக்கூடாது. ஸோ நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் இதை பற்றி. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் அ அசட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அந்த பங்கு நம்ம சும்மா பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணலை, நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த பங்கு நமக்கு கை கொடுக்கணும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும்போது அந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன பேனிக் விஷயத்துக்காக இறங்கிடுமோ, இன்னும் போயிடுமோ, வித்துறலாமோ, மார்க்கெட் ஏறுமோ, இந்த இடத்துல நம்ம வாங்கலாமோ, ஆவரேஜ் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம டிசிஷன் எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஒரு அழகான வார்த்தை கூட இந்த இடத்துல சொல்லலாம், நான் முடிவை எடுக்க யோசிப்பேன், எடுத்த முடிவை சரியாக்குவேன், அந்த மாதிரி தான். ஸோ அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்ல விட்டுருங்க. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கரெக்டான டெக்னிக்கல், கரெக்டான இண்டிகேட்டர்ஸ், கரெக்டான லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களா, நான் வந்து இந்த 2 ரூபீஸ்க்காக வச்சுருக்கேன், இப்போ அசோக் லீலாண்ட் பங்கை நான் பை பண்ணுறேன், 2 or 3 ரூபீஸ் வந்து நான்
டார்கெட் வச்சிருக்கேனா, ஸ்டாப் லாஸ் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. எந்த எந்த ரேஞ்ச் பவுண்ட்ல நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்ச் பவுண்ட்ல பை பண்ணுங்க. எந்த ரேஞ்ச் பவுண்ட்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களோட கால்குலேட்டட் ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிற அந்த ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடிங்க வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி கருத்து தெரிவிக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் எந்த மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட திங்கிங் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிச்சயமாக புதுசாக ட்ரேடிங்குள்ளே வர பல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பிளைண்டாக வருவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் சொல்கிற பல விஷயங்களே நான் எனக்கு பெரிய எஜுகேஷன். ஸோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது நிச்சயமாக அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம பிவோட் லெவல்ஸ்குள்ளே வருவோம். 10,886 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா மேலே சப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10,927, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,969, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,85, கீழே சப்போர்ட் 10,811, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,737, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,621. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு பொங்கல் தான், 27,358 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,444 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 27,342 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 27,400 அப்படிங்கிற லெவலில் ஒரு குட்டி புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ எப்பொழுதுமே நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ஏறுதோ அந்தளவுக்கு பேங்க்லேயும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இங்கே வந்து நமக்கு பெரிய அந்தளவுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஒரு சாலிடான புலிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம கணிச்சோன்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,448, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,497, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,599, முதல் சப்போர்ட் 27,346, செகண்ட் சப்போர்ட் 27,293, தேர்ட் சப்போர்ட் 27,191. எஃப்ஐஐ அண்ட் டிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியோட முடிவில் எஃப்ஐஐயில் 159 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏயில் 417 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ அண்ட் டிஏ பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் நெட்டாக இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணி தன்னோட ட்ரேடிங்கை முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து டெலிவரி பர்சன்டேஜில் ஹை லெவலில் டெலிவரியான ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்டிபிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கெமிக்கல், காட்ரேஜ் சிபி, போச் லிமிடெட், கிராசிம், நெஸ்டலின், எம்என்எம் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், காட்ரேஜ் இண்டு. அதுக்கப்புறம் 90 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டிசிபி பேங்க், காட்ஃப்ரை பிளிப், கால்பால், ஹெக்ஸாவேர், காட்ரேஜ் இன், இக்விட்டாஸ், ஐடியா, ஜீல், பிஇஎம்எல், பேட்டா இந்தியா. அடுத்தது நம்ம 79 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டோரன் பவர், பீடியாலைட் இன், எக்ஸைட் இன், டாடா எலெக்ஸி, கேஸ்ட்ரோல் இன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டெக்மா கீந்திரா, சிஇஎஸ்சி, கஜா செராமிக், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். 24 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அஜந்தா ஃபார்மா, சீட் லிமிடெட், டாபர், பால்கிருஷன், என்ஐடி டெக், வேர்ல்டாஸ், போச் லிமிடெட், மதர் சுமி, சிண்டி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். 7 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஸ்டார், பவர் கிரிட், மேரிகோ, ஜெட்டார்வேஸ், கிளன்மார்க், ஹேவல்ஸ், ஸ்ரீ இன்ஃப்ரா. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கை வச்சு நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்து நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு Q3 ரிசல்ட் வந்த நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்ட்டோட Q3 ரிசல்ட் வந்து கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் டு 562.8 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த Q3 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q3 ரிசல்ட் ப்ராஃபிட், பட் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணிட்டு தான் அந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸில் பார்த்துருக்கோம். ஸோ வீக்கெண்டில் நம்ம கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி MCX Q3 ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் 41.99 கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷத்தோட Q3 ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டென்மார்க் நெட்ஒர்க்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க Q3 ரிசல்ட்டு. அடுத்தது வந்து இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட சப்சிடரியான இந்தியா புல்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஹேஸ் ரிசீவ்டு ரெகுலேட்டரி R1 அக்செப்டன்ஸ் ஃப்ரம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா
ஃபார் இட்ஸ் ப்ரப்போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஸ்கேஎஃப் இந்தியா. ஸோ இந்த நிறுவனத்தோட பைபேக் ஓப்பனிங் டேட் வந்து ஜனவரி 23 க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரி 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்கேஎஃப் இந்தியா இந்த நிறுவனத்துக்கு பைபேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் என்எஸ்சியில் இருந்து எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலை வீடியோவில் போகும்போது கூட இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ். ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து பேனில் இருக்கு. ஸோ இந்த நிறுவனங்கள் மேலே நம்மளுடைய கவனம் இருக்கட்டும். ஸோ பேன் பண்ணியிருக்கிறதுனா தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் வந்து ட்ரேட் பண்ணல, அதிக லெவலில் வந்து ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு புதிய மாற்றங்கள் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை கேஷில் கவனிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின் பார்த்தோம்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ். நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிற பங்குகள் மைண்ட்ரீ, மோத்திலால் ஓஷ்வால், 5 பைசா கேபிட்டல், டிசிபி பேங்க், மெடிகோ இன்டர்கான், ஒயிட் ஆர்கானிக், அதுக்கப்புறமா பங்கஜ் பாலிபேக். இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதை நம்ம கவனிக்கலாம். ரிசல்ட்ஸ் எப்படி வரும், அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கலாம். அடுத்தது நாளைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது புதன்கிழமை. ஸோ நாளைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி நைட் வந்து அதோட டேட்டா எப்படி இருக்கோ அதை பொறுத்து வெள்ளிக்கிழமை சில சேஞ்சஸ் வியாழக்கிழமை சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு தயாராக இருப்போம். அடுத்த விஷயம் தற்சமய க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 1.31 புள்ளிகள் அதாவது 1.31 ரூபா ஏறி 2.5% மேலே பாசிட்டிவிட்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 51.80. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பும் கிட்டத்தட்ட 93 காசு உயர்ந்து 71.02 தற்சமயம் 0.13% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக குளோபலோட தற்சமய நிலைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபலோட மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு 1.5% மேலே, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு, ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த நிலை காலையில் வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ் ரேலியை கொண்டு போகும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுக்கு குறிப்பிட்ட காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நிலை வந்து நாளைக்கு தொடர்ந்துச்சு, ஸோ பேசிக்காக இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவிட்டியை கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் நாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு, நாளைக்கு குளோபல்ஸ் எப்படி இருக்குது, கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாக திடீர்னு ஏதாவது நியூஸஸ் இருக்கா, இந்த 11:00 இருந்து அடுத்த நாள் காலையில் 8:00 கிட்டத்தட்ட ஒரு 9 hours கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா அப்போ அதில் சில சேஞ்சஸ் நம்ம மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் இருக்கும். அதனால் நம்ம கம்பல்சரி மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நாளை காலையில் வீடியோ போடுறேன். அப்போ இன்னும் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் நமக்கு நாளைக்கு ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த வேல்யூவான இன்ஃபர்மேஷன்ஸ் பிகினர்ஸ்க்கும் சரி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி பயனுள்ள தகவலாக இருக்கும். So thank you so much. Have a great day once again. நாளைக்கு மாட்டுப்பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஐ மிஸ் ஆல். ஸோ தேங்க் யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ.